ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டர்போ வீல்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாருதி சுஜுகியுடைய அப்கமிங் கார்ஸ். அதாவது மாருதி சுஜுகியில் டோட்டலாக ஃபியூச்சரில் 9 கார்களை லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன 9 கார்கள், அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ஜின்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, நியூ ஜென்ரேஷன்லாம் வேறு வரப்போகுது, அண்ட் கூடவே ஒரு எலக்ட்ரிக் காரும் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். அண்ட் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Part-1, Part-2 அண்ட் Part-3 மூன்று பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Part-1 வீடியோ. அண்ட் கைஸ் மாருதி சுஜுகியோடைய அப்கமிங் கார்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய அடுத்த ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிசான் மேக்னெட். இந்த நிசான் மேக்னெட்டோடைய வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்கு, அண்ட் வாய்ஸ் ஓவர் முடிஞ்சிட்ட பிறகு எடிட்டிங் பண்ணணும். அண்ட் வாய்ஸ் ஓவர் எடிட்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணி சீக்கிரமாக நம்ம சேனலில் நிசான் மேக்னெட்டோடைய ஃபுல் டீட்டெயில் வாக்கரன் ரிவ்யூ உங்களுக்காக போடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புலிரோ நியோன்னு புதுசாக ஒரு வண்டி லான்ச் ஆகியிருக்கு மஹிந்திராவில், அந்த வண்டியோட ரிவ்யூவும் கூடிய சீக்கிரத்தில் நிசான் மேக்னெட்டுக்கு பிறகு வரும். அண்ட் நிசான் மேக்னெட் புலிரோ நியோவுக்கு பிறகு ஃபோர்ட் ஃபிரிஸ்லோடைய ரிவ்யூ வரும். அண்ட் அதன் பிறகு ஹூண்டை அல்காசார் அப்படின்னு ஒரு புதிய வண்டி வந்திருக்கு, அந்த ஹூண்டை அல்காசாரோடைய ரிவ்யூவும் அடுத்த ஒரு வீடியோவில் வரும். ஸோ டோட்டலாக அடுத்தடுத்து என்ன 4 வீடியோ வரும்னு நான் இந்த பதிவில் சொல்லிட்டேன் கைஸ். ஸோ அடுத்தடுத்து டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும் கைஸ். ஒரு சின்ன ஃபியூச்சராக இருந்தாலும் அந்த ஃபியூச்சர் ஏன் கொடுத்துருக்குறாங்க, அதன் யூசேஜ் என்னன்னு நான் நம்ம ரிவ்யூவில் சொல்லுவேன். ஸோ டீட்டெயில்டாக இருக்கும் நம்ம ரிவ்யூஸ்லாம். ஸோ நீங்கள் எனக்கு தர ஒரு வெகுமதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைக், ஒரு ஷேர், அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ கைஸ் என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் அண்ட் என்னுடைய பெஸ்ட் வந்து நான் ஒவ்வொரு ரிவ்யூ வீடியோலும் தர முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அண்டு இதன் பிறகும் வர ரிவ்யூ வீடியோஸ்லாம் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட ரிவ்யூ வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது டோட்டலாக சொல்கிறேன் கைஸ், டோட்டலாக இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்க்கு கீழெல்லாம் நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய அந்த பாசிட்டிவ் கமெண்ட் தான் எனக்கு தேவை. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக் போட்டுருங்க, நாங்கள் கிட்டே கேட்குறதே அந்த ஒரு லைக் தான். சரி வாங்க கைஸ் வள வள குழகலன்னு இல்லாமல் மாருதியுடைய அப்கமிங் கார்ஸ் பற்றி இந்த Part-1 பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்களை போகலாம். இது வரைக்கும் டர்போ வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே, அப்போ சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ் மாருதி சுஜுகியில் பார்த்தீங்கனாக்கா டோட்டலாக 9 கார்களை லான்ச் பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில். ஸோ அந்த 9 கார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாருதி கிராண்ட் விட்டாரா, மாருதி XL5, மாருதி ஜிம்னி, மாருதி செலீரியோ, மாருதி ஸ்விஃப்ட் ஹைப்ரிட், மாருதி ஆல்டோ, எலக்ட்ரிக் வேகனார், மாருதி ஃபியூச்சரோ இ, மாருதி சோலியோ. ஸோ இந்த கார்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சரில் அடுத்தடுத்து லான்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த Part-1 ஃபஸ்ட்டு 3 கார் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுஜுகி கிராண்ட் விட்டாரா, மாருதி சுஜுகி XL5 அண்ட் மாருதி சுஜுகி ஜிம்னி. இந்த 3 கார்கள் பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்தடுத்து 3 கார் வந்து Part-2 அண்ட் Part-3 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாருதி சுஜுகி கிராண்ட் விட்டாரை பற்றி பார்த்துடலாம் கைஸ். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பிரீசாங்கிற வார்த்தையே இல்லை. இங்கே சொல்லியிருக்கிறது மாருதி சுஜுகி விட்டாரா, அதாவது கிராண்ட் விட்டாரா அப்படின்னு தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பிரீசாங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலை. மேபி இது இந்தியாவில் லான்ச் ஆகும்போது பிரீசாங்கிற வார்த்தையோட லான்ச் ஆகலாம், லான்ச் ஆகலாமும் போகலாம். அதாவது அந்த பிரீசா வேர்டோட சொல்கிறேன் கைஸ். ஆனால் கண்டிப்பாக நியூ ஜென்ரேஷன் மாருதி சுஜுகி கிராண்ட் விட்டாரா லான்ச் ஆகும் இந்தியாவில். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானில் லான்ச் ஆகும்போது எடுக்கப்பட்ட இமேஜஸ். அதாவது ஜப்பானில் இருக்கிற வண்டி இப்படி தான் இருக்கும். இந்த வண்டி நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது சில மாற்றங்களோட கொடுப்பாங்க. அதாவது பார்க்குறதுக்கு போல்டு அண்ட் அக்ரெசிவ் ஸ்டான்ஸோட அண்ட் அட்ராக்டிவ் ஃபியூச்சர்ஸோட கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ இந்த வண்டியோடைய ப்ரைஸ் பார்த்தலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,70,000 சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது ஒரு எஸ்டிமேட்டட் ப்ரைஸ், அப்ராக்ஸ் ப்ரைஸ் தான் கைஸ், இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. ஸோ எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க 2,70,000. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது என்ன ப்ரைஸ் இருக்கும்னு அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ போல்டாக இருக்குன்னு, அதாவது ஃப்ரண்ட்டில் இருந்தும் சரி, ரியரில் இருந்தும் சரி, அண்ட் அதே மாதிரி சைட்வேஸில் இருந்தும் சரி, 360 டிகிரியில் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த வண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பல்காக இருக்குது. அண்ட் இந்த வண்டியுடைய லென்த், வெயிட், ஹைட், கிரவுண்ட் கிளியரன்ஸ், வீல் பேஸ், பூட் ஸ்பேஸ் அண்ட் ரன்னிங் ரேடியஸ்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகியிருக்கு கைஸ். ஏன்னா நீங்கள் ரியல் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, அதோடைய லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லுக் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு ரொம்பவும் போல்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பல்க் டிசைன், பாக்ஸி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பிக்சரில் பாருங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்கும், கூடவே எல்இடி டிஆர்எல்ஸும் கிடைக்கும். அண்ட் வண்டியோட டைல் லாம்ப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்இடி செட்டப் தான் கொடுப்பாங்க. அண்ட் கைஸ், இந்த வண்டியோட ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது. அதாவது பார்க்கறதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரியும் இருக்குது, சேஞ்ச் பண்ணாத மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் கிரில் இப்படி இருக்காது, கொஞ்சம் அட்ராக்டிவாக, கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு அப்பீலிங் லுக் தர மாதிரி தான் கொடுப்பாங்க. அண்ட் கைஸ், இதோட விண்டோ கிளாஸ் ஏரியா அண்ட் இதோட சைடு மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்யூட் சைஸில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் லெதர் அப்பாஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரீமியம் லெதர் அபாசி உங்களுக்கு டாப் வேரியண்டில் கிடைக்கும், மற்ற வேரியண்ட்லாம் உங்களுக்கு ஃபேப்ரிக் அபாசி தான் கிடைக்கும். அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜப்பான்ல லான்ச் ஆகும்போது எடுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து ஜப்பான் நாட்டு கார். சோ ஸ்டீரிங் வீல் பாத்தீங்கன்னாக்கா அங்க லெஃப்ட் சைடுல தான் இருக்கும், நம்மளுக்கு இங்க ரைட் சைடுல இருக்கும், ஆனா அவங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கும். சோ இதெல்லாம் இந்தியால வரும்போது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னாக்கா நிறைய அட்ராக்டிவ் ஃபியூச்சர்ஸும் கொடுப்பாங்க, அதாவது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் போன்ற நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் எல்லா சீட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் இருக்கு. அண்ட் பின்னாடி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியோடைய ஹைட், வித், லென்த், வீல் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்ராக்ஸ் தான், கண்டிப்பாக இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த வண்டியை இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது எந்த மைண்ட் செட்டோட லான்ச் பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ், எல்இடி டைல் லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் வைப்பர், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் போன்ற நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கைஸ், வண்டி எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகுமோ அப்போ தான் தெரியும் இதில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு. அண்ட் கைஸ், இதில் முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏபிஎஸ் இருக்கு, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு 6 ஹேர் பேக்ஸ் கிடைக்கும். ஸ்கிரீனில் நீங்களே இப்போ பார்ப்பீங்க, உங்களுக்கு சைடு ஹேர் பேக்ஸ் இருக்கு, அண்ட் அதே போல ஸ்டேரிங்லேயும் ஹேர் பேக் இருக்கு, கோபேசன் சைட்லையும் ஹேர் பேக் இருக்கு. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 6 ஹேர் பேக்ஸ் கிடைக்கும் டாப் வேரியண்ட்ல. மற்ற வேரியண்ட்லாம் உங்களுக்கு டுவல் ஹேர் பேக் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் இருக்கு, அதில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்கு. ஆனால் மற்ற வேரியண்ட்ல சேஃப்டி ஃபீச்சர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டுவல் ஹேர் பேக், ஏபிஎஸ், இபிடி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் வேரியண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வண்டியில் உங்களுக்கு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கு, 5-speed ஃபார்வர்ட் அண்ட் 1 reverse கிடைக்கும். மேபி இது இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸாக கொடுக்கலாம், அண்ட் கூடவே ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒன்று புரியுது, பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் கிடைக்கும்னு வித் BS6 நாம்ஸோட. ஓகே கைஸ், மாருதி சுஜுகி கிராண்ட் விட்டாரா பற்றி எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் இந்த வண்டி இந்தியாவில் லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆன பிறகு ஃபுல் டீட்டெயில் அப்டேட்டும் நான் உங்களுக்கு தரேன். அண்ட் இந்த வண்டியோடைய எஸ்டிமேட்டட் லான்ச்சிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா August 2021, அதாவது அடுத்த மாதம். ஸோ கொரோனா பீரியட்னால இதோடைய லான்ச்சிங் டேட் வந்து தள்ளிட்டே போயிருக்கு. அண்ட் ஃபைனலாக கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க August 2021 லான்ச் பண்ணோம்னு. ஸோ கொரோனாலாம் 3வது அலை 4வது அலை ஏதோ வந்துடுச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த வண்டியோடைய லான்ச்சிங் டேட் 2022 அடுத்த வருஷம் தான் வைப்பாங்க. ஸோ இந்த கார் நிறுவனம் மட்டும் இல்லை கைஸ், இன்னும் நிறைய கார் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து தங்களுடைய புதிய கார்களை அறிமுகம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கொரோனா சுச்சுவேஷனால லான்ச்சிங் டேட் தள்ளிட்டே போயிருக்கு. ஓகே கைஸ், மாருதி சுஜுகி கிராண்ட் விட்டாரா பற்றி எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்த அப்கமிங் கார் பற்றி பார்த்துடலாம். மாருதி சுஜுகியில் அடுத்த அப்கமிங் கார் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா XL5. இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேட்ச்பேக் கார். இந்த காருடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 500,000. ஸோ எக்ஷோரூம் ப்ரைஸ் 500,000 சொல்லியிருக்கிறாங்க. மேபி இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700,000 இல்லைனா 800,000 வரும். அண்ட் இதில் எத்தனை வேரியன்ட்ஸ் வருது, இதோடைய டைமென்ஷன்ஸ் என்ன, அண்ட் இதோடைய லுக் எப்படி இருக்கும், இமேஜஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கனாக்கா அது கிடையாது. ஏன்னா மாருதி சுஜுகி சொல்லியிருக்கிறாங்க XL5 ஹேட்ச்பேக் கொண்டு வர போகிறோம்னு. ஆனால் அந்த வண்டியோடைய லுக் எப்படி இருக்கும், அதோடைய இமேஜஸ் எதுவுமே அவங்க ரிலீஸ் பண்ணலை. அதோடைய டெஸ்டிங் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 liter பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க கே சீரிஸோட. இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 998 cc.
And guys, இந்த வண்டியோடைய launching date, அதாவது estimated launching date, எப்போன் பார்த்தீங்கன்னாக்கா, September மாசம் 2021. இதுவும் corona situationனால, maybe 2022ல launch பண்ண வேண்டியதாக இருக்கலாம். So guys, இந்த XL5 வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, கொஞ்சம் wait பண்ணி பாருங்க. ஏதாச்சும் images, இல்லைனா இந்த வண்டி பத்தி ஏதாச்சும் future updates கொடுத்தாங்கனாக்கா, நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் வீடியோ மூலமாக. அண்ட் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் கார் வாங்கணும்னு ஆசையோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஹேஷ்பேக் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த XL5 பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம், மேபி இது 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் வரும் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ். அண்ட் இதோடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் இதோடைய வேரியன்ஸ் பொறுத்து சொல்கிறாங்க கைஸ். அண்ட் கைஸ், நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுஜுகியோடைய தான் ஜிம்னி. இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஜப்பானில் லான்ச் பண்ணியிருக்கும் போது 3 டோர்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் இமேஜில் பார்க்கலாம் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஸோ இந்த குட்டியான ஜிம்னி, அதாவது இந்த குட்டியான ஜிம்னி ஜப்பானில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு 5 டோர், ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா ஜிப்சி, அதாவது கில்லி படத்தில் நம்ம தளபதி ஓட்டின்னு போவார் பாருங்க, அந்த ஸ்டைலில் கொடுப்பாங்க. அதை விட பார்க்குறதுக்கும் இன்னும் லுக்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜிப்சி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 5 கதவுகளோட கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு மஹிந்திரா தார் மாதிரியே இருக்கும். அண்ட் இதில் ஆல் வீல் டிரைவ் கொடுப்பாங்களான்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது கிடையாது. இந்த ஜிப்சி ஆஃப் ரோடிங்கும் பண்ணும், இருந்தாலும் ஓவர் ஆஃப் ரோடிங் பண்ணாது. அண்ட் இதோடைய எஸ்டிமேட்டட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 லாக்ஸ். அண்ட் இதோடைய டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற டிசைன் மாதிரி கிடையாது கைஸ். இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதை விட கொஞ்சம் பெருசாக ஹைட் அண்ட் லென்த் வித் வீல் பேஸ்லாம் அதிகமாக கொடுப்பாங்க நம்மளுக்கு. அண்ட் இந்த ஜிப்சியில் உங்களுக்கு மெயினாக கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே 15-inch அலாய் வீல்ஸும் இருக்கு. அண்ட் இன்டீரியரில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் வைப்பர் போன்ற ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணலை. அதாவது இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரப்போகுது, இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இன்னும் அதிகமான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்னு இன்னும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை கைஸ். அண்டு சேஃப்டி ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் அப்டேட் தரலை. இருந்தாலும் சேஃப்டி ஃபீச்சரில் கண்டிப்பாக டுவல் ஹேர் பேக் இருக்கும், கூடவே ஏபிஎஸும் இருக்கும். அண்ட் கைஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் பார்க்கலாம். அதாவது ஜப்பானில் லான்ச் பண்ணியிருக்கிற வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 668 cc. ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 5 டோர்ஸ் பெரிய ஒரு எஸ்யூவியாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி லான்ச் பண்ணும்போது அந்த இன்ஜின் பத்துமா? பத்தாது. ஸோ அதுக்கு தான் அவங்க 1.2 லிட்டர் கே சீரீஸ் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. டீசல் இன்ஜின் வருமானம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது கேள்விக்குறிதான். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாருதி டீசல் இன்ஜினை டிஸ்கண்டினியூ பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது, சாரி கைஸ் ரொம்ப மாசம் ஆகுது. ஸோ டீசல் இன்ஜின் மேபி கொண்டு வரலாம், கொண்டு வராமலையும் போகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு 1.2 லிட்டர் கே சீரீஸோடைய பெட்ரோல் இன்ஜின் கிடைக்கும். இதில் மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 84 PS பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸ் டார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 115 Nm கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடய டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னாக்கா 5-speed மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் வருமா வராதான்னு தெரியல. அண்ட் இந்த வண்டியோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாக்கா பாடி அண்ட் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி ரியர் வீல் டிரைவா ஃப்ரண்ட் வீல் டிரைவான்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரியர் வீல் டிரைவாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு எஸ்யூவி காருங்கிறதுனால, 5 டோர் வச்ச காருங்கிறதுனால, ஆஃப் ரோடிங் போகும் காருங்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு ரியர் வீல் தான் கொடுப்பாங்க. அதாவது ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ கைஸ் இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் குறைச்சல் இல்லை, அதிகமான ஃபியூச்சர்ஸோட இந்தியாவில் லான்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க மாருதி சுஜுகி. ஸோ இப்போ நம்ம இந்த Part-1 மாருதி சுஜுகி கிராண்ட் விட்டாரை பற்றி பார்த்தோம். அண்ட் மாருதி சுஜுகி ஹேட்ச்பேக்கான XL5 பற்றி பார்த்தோம். அண்ட் இப்போ ஃபைனலாக மாருதி சுஜுகியோடைய ஜிம்னி பற்றி பார்த்தோம். இங்கே வந்து ஜிம்னின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஜிப்சி அப்படின்னு பல பேரோட கொடுக்கலாம், இல்லை புதிய ஒரு பேரை வச்சு நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த Part-1 வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் Part-2 வீடியோவில் என்னென்ன கார்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்கமிங், அதாவது ஃபியூச
ஃப்ராங்காக சொல்லிட்டேன். மேபி இது இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது நான் சொன்ன ஃபியூச்சர்ஸை விட அதிகமான ஃபியூச்சர்ஸோட லான்ச் பண்ணலாம். ஓகே, ஃபியூச்சரில் மாருதி சுஜுகி இந்த மூன்று கார்கள் பற்றி ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாங்கனாக்கா உடனடியாக நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லை நான் ஒரு வீடியோ மூலியமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் கைஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மூன்று வண்டியுடைய செக்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன். மாருதி சுஜுகி கிராண்ட் விட்டாரா பார்த்தீங்கனாக்கா காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வருது. அண்ட் மாருதி சுஜுகி எக்ஸ்எல் ஃபைவ் பார்த்தீங்கனாக்கா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வருது. அண்ட் மாருதி சுஜுகி ஜிம்னி பார்த்தீங்கனாக்கா ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் வருது. ஓகே கைஸ், மாருதி சுஜுகியோட இந்த மூன்று அப்கமிங் கார்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். அண்ட் மீதமுள்ள ஆறு அப்கமிங் கார்ஸ் பற்றி பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ பார்த்தீங்கன்னாக்கா நிசான் மேக்னெட் ரிவ்யூக்கு அடுத்து தான் வரும். ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.
நான் உங்ககிட்ட கேட்குறது அந்த ஒரு லைக் தான். நீங்கள் அந்த ஒரு லைக் போட்டிங்கனாக்கா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது, அண்ட் அடுத்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு உற்சாகம் தருது. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறது காசோ பணமோ இல்லை கைஸ், ஒரு லைக், கீழே கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஆல் அண்ட் ஒரு ஷேர். ஓகே கைஸ், இதெல்லாம் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.